உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலையான முருகன் உள்ளிட்ட 4 பேரை சிறப்பு முகாமில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் இத்தீர்ப்பை எதிர்த்து விசிக சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலையான முருகன் உள்ளிட்ட 4 பேரை சிறப்பு முகாமில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் தமிழ்நாடு அரசின் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் செல்லுபடியாகும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. இது தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமையில் நேற்று சட்டமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இதனை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்வதென்கிற முடிவு ஏகமனதாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதனை எதிர்த்து வழக்கு தொடுத்த நிலையில் ஒரு தரப்பாக வாதாடிய ஒரு சூழலில் மறுசீராய்வு செய்வதற்குரிய வாய்ப்பு உள்ளது. எனவே மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே உச்சநீதிமன்றத்தில் இதே அமர்வில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறோம். தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்ய இயலாத ஒரு நிலை இருப்பதற்கு அதிமுக அரசு இந்த வழக்கில் தன்னை ஒரு தரப்பாக அப்போது இணைத்து கொள்ள தவறிவிட்டது. அதனால் இப்போது திமுக அரசு அதில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய இயலாத சட்டச்சிக்கல் உள்ளது. எனினும் தனி வழக்காக தொடுக்க வாய்ப்பிருந்தால் தமிழக அரசும் அதை எதிர்த்து தனி வழக்கொன்றை தொடுக்கும் என முதல்வர் உறுதி அளித்திருக்கிறார். இந்த நிலைப்பாடு முன்னேறிய சமூகத்தினருக்கு எதிரானதல்ல. முன்னேறிய சமூகத்தில் உள்ள ஏழைகளுக்கு உதவுவதில் அரசு எடுக்கிற எந்த நிலைப்பாட்டையும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். கட்டணம் இல்லாமல் கல்வி வழங்கலாம், தொழில் தொடங்க கடனுதவி வழங்கலாம், நிலம் வாங்குவதற்கு உதவி செய்யலாம், அல்லது நிலம் இலவசமாக கூட வழங்கலாம். உழவுக்கு நிலம் இலவசமாக, மனைப்பட்டா வழங்கலாம், வீடு கட்டி தரலாம், அயல்நாடுகளுக்கு செல்ல படிக்க விரும்பினால் அயல்நாடுகளுக்கு செல்ல நிதி உதவி அளிக்கலாம். இதுவெல்லாம் ஏழைகளுக்கு அரசு செய்யக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுவதற்கு செய்யக்கூடிய நற்பணிகள். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்குவது என்பது சமூக நீதி அடிப்படையிலானது என்பதை அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்துகிறது. அது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளுள் ஒன்று, பேசிக் ஸ்ட்ரக்சர். அதை தகர்க்கக்கூடிய வகையில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தருவது உள்நோக்கம் கொண்டது. RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளின் அரசியல் திட்டத்தை பாஜக தனது பெரும்பான்மை பலத்தை கொண்டு செயல் திட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்துகிறது. அதனையே இன்றைக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்ததில் 3 நீதிபதிகள் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். ஆக இது ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் சங்பரிவார்களுக்கு சமூக நீதியின் மீது நம்பிக்கை கிடையாது. சமூக நீதி கோட்பாட்டை கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் செயல் திட்டமாகும். அந்த அடிப்படையில் தான் அவர்களின் உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எதிர்ப்பதற்கு இதுவே முதன்மையான காரணம் என்பதையும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் புரிந்து கொள்ள வேண்டும். சார், அதிமுக இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, ஆதரவு தெரிவிச்சிருக்கு 10% இடஒதுக்கீடு. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலும் சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள், செயல்பட்டிருக்கிறார்கள், பல திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு 9,000 ரூபாய் வருமான வரம்பு விதித்த போது கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. 1980 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மக்கள் எம்ஜிஆர் அவர்களின் நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தேர்தலில் தோல்வியை தழுவ நேரிட்டது. அதனால் உடனடியாக அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதாக வாக்களித்தார். அதன்படி அந்த வருமான வரம்பு என்கிற அரசாணையை திரும்ப பெற்றுக் கொண்டு ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 35% இருந்த இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தினார். இது எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்த வரலாறு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்தார். 19% அதிகமான இடஒதுக்கீடு வருகிறது, அந்த 50% உச்ச வரம்பை மீறுகிறது என்கிற போது அதற்காக அவர் போராடி உச்சநீதிமன்றத்தில் போராடி அந்த உரிமையை பாதுகாப்பதற்கு 9வது அட்டவணையில் அதை இணைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார். இன்றைக்கும் அது பாதுகாப்பான முறையிலே 9வது அட்டவணையில் இடம்பெற்றிருப்பதற்கு அதிமுக அரசு, குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அரசு காரணம் என்பதை நாம் அறிவோம். இப்படி எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் சமூக நீதிக்காக பாடுபட்ட நிலையில் அவர்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பாஜக நிலைப்பாட்டை ஆதரிக்கிறார்கள். இது முற்றிலும் கட்சிக்கு அவர்களுடைய அதிமுக கட்சிக்கு விரோதமானது, மக்களுக்கு எதிரானது என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், இப்போ இந்த 7 பேர் விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த முருகன் உள்ளிட்ட வந்து சிறப்பு அவங்களை விடுவிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு 6 பேர் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை பெற்றிருப்பது ஒரு நீண்டகால போராட்டத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. ஒரு நீண்ட நெடிய ஏக்கத்தை தணிக்கிற ஒரு தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் தன்னியல்பாக அதிகாரத்தை கையிலெடுத்து இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நிலையில் 6 பேரிலே 2 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், 4 பேர் ஈழத்தை சார்ந்தவர்கள், இலங்கையை சார்ந்தவர்கள். அவர்களை சிறப்பு முகாமில் அடைக்கக்கூடாது, இலங்கைக்கும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதால் அனுப்புவது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்டியிருந்தோம். இப்போது அந்த 4 வரையும் சிறப்பு முகாமுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து விடுவிக்க வேண்டும். அவர்கள் வெளியில் காவல்துறையின் கண்காணிப்போடு தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும். அயல்நாடுகளுக்கு உறவினர்களோடு தங்குவதற்கு அவர்கள் செல்ல விரும்பினால் அயல்நாடு செல்வதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அமித்ஷா வந்து நேற்று பேசும்போது இந்த மருத்துவக் கல்வி தமிழில் இப்போ இது பண்ணுறதுக்கு வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை பற்றி உங்களுக்கு கருத்துங்க சார்? ஏற்கனவே தமிழுக்கு எதிராக நிறைய எதிராக செயல்பட்டு இப்போ நேற்று வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்கள் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கொள்கையை பேசுவார்கள். டெல்லிக்கு போனால் அதுக்கு முற்றிலும் மாறான கருத்தை பேசுவார்கள். பாஜகவுடைய முன்னணி தலைவர்களே மோடி அமித்ஷா போன்றவர்களே, நேரத்திற்கு ஒன்றை பேசுவது, நிலத்திற்கு ஒன்றை பேசுவது, சூழலுக்கு ஒன்றை பேசுவது என்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள். அவர்கள் தமிழுக்கு ஆதரவானவர்களைப் போல தமிழ்நாட்டில் வந்து பேசுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு, பாஜக அரசின் நிலைப்பாடு. அவர்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளையே முற்றிலும் இந்திக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் இருந்த அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திக்கு மாற்றியிருக்கிறார்கள். 70% அதை மாற்றிவிட்டோம் என்று பெருமையாக வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் பிற மொழியை ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடியவர்கள் இல்லை. இந்தி பேசக்கூடிய மாநிலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் மாற்றிவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டிலே வந்து தமிழில் மருத்துவம் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லியிருப்பது அவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது. தமிழில் எல்லாம் வர வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. ஆனால் அது அவர்களின் நிலைப்பாடாக தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையிலே சொல்லுவது என்பதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். சார், வடகிழக்கு பருவமழை சென்னையில் தீவிரமடைந்திருக்கு. தமிழக அரசோட நடவடிக்கை, தமிழக அரசு மிக கவனமாக இந்த மழைக்கால சூழலை, நெருக்கடியை சமாளித்து வருகிறது. முதல்வர் அவர்களும் பல்வேறு இடங்களுக்கு, குறிப்பாக சென்னையிலே பல்வேறு இடங்களுக்கு நேரிலே சென்று ஆய்வுகளை நடத்துகிறார், உரிய ஆணைகளை பிறப்பித்து வருகிறார். ஆங்காங்கே தண்ணீர் தேங்க விடாமல் தடுக்கக்கூடிய வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தேங்குகிற தண்ணீரை மோட்டார் வைத்து இறைத்து வெளியேற்றுகிறார்கள். நிறைய இடங்களில் வடிகால் வசதிகளை ஏற்பாடு செய்து உடனுக்குடன் தண்ணீர் வடியக்கூடிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அந்த வகையில் தமிழக அரசின் நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது. சார், அதுபோக அதிமுக ஆட்சியில் 8 வழிச்சாலை போராட்டம் தொடர்ந்த மாதிரி இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக தொடர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி, பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமாக அந்த பகுதியை சார்ந்த 12-13 கிராமத்து மக்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த மக்களிடையே அரசு விரிவான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவர்களின் கோரிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர்களின் கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. தமிழ்நாட்டில் இருக்கும் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழ் பயிற்றுவிக்க முதலில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்பாடு செய்வாரா என்று விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மருத்துவம், பொறியியல் படிப்புகளை தமிழ் வழியில் கற்பிக்க சொல்லும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழ்நாட்டில் இருக்கும் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழ் பயிற்றுவிக்க முதலில் ஏற்பாடு செய்வாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றொரு டுவிட்டர் பதிவில், கல்வி, சுகாதாரம், வாழ்க்கைத் தரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஒன்றிய அரசு நிதி ஆயோக் அமைப்பு மாநிலங்களில் வறுமையில் வாடுவோரின் சதவீதத்தை கணக்கிட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டை விட குஜராத்தில் வறியவர்கள் சுமார் 4 மடங்கு உள்ளதாகவும், பாஜக ஆளும் குஜராத் மாடலின் லட்சணம் இதுதான் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருந்த நளினி, முருகன், சாந்தன், ரவி உள்ளிட்ட 6 பேரை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. இவர்களின் விடுதலையை வரவேற்றும் விடுதலைக்கு முயற்சி மேற்கொண்ட தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கடலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. வடலூர் நகர செயலாளர் ஜோதிமணி தலைமையில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் தொகுதி துணை செயலாளர் துளசிமணி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியின் அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்வன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் நகர துணை செயலாளர் ராஜதுரை, முன்னாள் நகர செயலாளர் வழக்கறிஞர் பாண்டியன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பகுதி செயலாளர் ஐயப்பன், ஒன்றிய கவுன்சிலர் சிற்றரசு, ஒன்றிய துணை செயலாளர் கருங்குழி எம்ஜிஆர், ராஜ்குமார், பூக்கடை பாலா, கல்லுக்குழி சிலம்பு, வில்வ நகர் திரிப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மனித உரிமை ஆணையத்தின் நீதிபதியாக இருந்து பணி நிறைவு பெற்ற நீதிபதி துரை ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டு விழா தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜேனி அருள்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிபிஎம் மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் குழந்தை வள்ளுவன், இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் மாவட்ட செயலாளர் சையத் சுலைமான், மாவட்ட துணைத் தலைவர் சித்திக் முகமது யாகுப் சலீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்லத்துறை, திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன், சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே!